பாரதிய ஜனதா மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகள். நாங்கள் பூத் கேப்சரிங்க நாங்கள் செய்யல, நேர்மையான தேர்தலை சந்தித்தோம். இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது இன்னொன்று, மற்ற கட்சிகள் எந்த அளவிற்கு இந்த தேர்தலில் வாக்கு வங்கியை தக்க வைத்திருக்கிறார்கள், மற்ற கட்சிகள் எந்த அளவிற்கு வாக்கு சதவீதத்தை அதிகரித்திருக்கிறார்கள், மக்கள் நல கூட்டணி என்று பல கட்சிகள் இணைந்த பின்பும் அவர்களால் தக்க வைக்க முடியாததை பாரதிய ஜனதா கட்சி தக்க வைத்திருக்கிறது என்றால், பாரதிய ஜனதா கட்சி ஒரு மாற்று சக்தியாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பை மக்கள் எதிர்நோக்கி இருக்கிறார்கள் என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது. இல்ல, அது நீதிமன்ற நடவடிக்கைகளை நாம் இப்பொழுது ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் அதில் இன்னும் தீர விசாரித்து அதற்கான அறிக்கை அவர்கள் தாக்கல் செய்திருக்க வேண்டும். ஏனென்றால் இதில் இரண்டு மாற்று கருத்துகள் இருக்கிறது. ஏற்கனவே இதே போல ஒரு படுகொலை நடந்த இடத்தில் அவர்கள் ஏழை தொழிலாளர்கள் அங்கே இட்டு சென்று அவர்கள் பலியாக்கப்பட்டிருக்கிறார்கள், சின்ன மீன்கள் பலியாக்கப்பட்டிருக்கிறார்கள், பெரிய மீன்கள் தப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் பொதுவாக வந்து கொண்டிருக்கின்ற செய்தி. இந்த அறிக்கை தாக்கல் செய்யாததும் அது மற்ற விதத்தில் அது விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களது கருத்து. இல்ல, இது நான் ஏற்கனவே இதற்கு ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறேன். நோட்டா போடுவது ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை அல்ல. வாக்காளர்கள் எந்த வேட்பாளர்கள் நிற்கிறார்கள் என்பதை அலசி ஆராய்ந்து அதில் இருப்பவர்களில் ஒருவர் நல்லவர் என்று தேர்ந்தெடுப்பதுதான் ஜனநாயக முறைப்படியாக இருக்கும். இந்த நோட்டா இருப்பதனால் யார் நிற்கிறார்கள் என்று கூட அதை அலசி ஆராயும் எண்ண போக்கு இல்லாமல் போய்விடுகிறதோ என்ற எண்ணம் எனக்கு வருகிறது. இது ஒரு தவறான, போனா போய் நோட்டால போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அது மிக தவறான வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. இதை இளைஞர்களும் நோட்டாவிற்கு போடுபவர்களும் தவிர்க்க வேண்டும். உங்களை நாடி, உங்களை சார்ந்து, உங்களின் வாக்குகளை வேண்டி ஒரு 20 பேர் 25 பேர் நிற்கும் பொழுது நீங்க நோட்டாவிற்கு போடலாம் என்று மனநிலை வந்துவிட்டால் நல்ல வேட்பாளர்கள் யார் என்று தேடும் மனநிலை அங்கே அடிபட்டு போகும். யார் நல்ல வேட்பாளர் என்று இதில் இருப்பவர்களில் அலசி ஆராய கூட அந்த மனது போகாது. அதனால் நோட்டா அதிகமாக பெறுவது ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை அல்ல. நோட்டாவிற்கு போடுவதை தடுக்க வேண்டும், தவிர்க்க வேண்டும் என்பது எனது கருத்து.